உங்களை பரிசு அம்மா கொடுக்குறாங்க, தயவு செய்து அவமா திருமண வசதி இருக்குமா தயவு செய்து. அண்ணன் பாபா அவர்கள் நினைவு பேசிய வழங்குகிறார் ஐயா காங்கிரஸ் அவர்கள். எல்லோருக்குமே இங்க பரிசு நாம கொடுக்க போறோம். ஐயா கிருஷ்ணன் அவர்களை மேடை கடைக்கின்றோம். அபிமா அவர் சார்பும் ஐயா அஸ்வினி கார்த்திகேயன் அவர்கள் மேடை கொண்டு சார். அண்ணன் அன்பு அவர்கள் பஞ்சாபே இந்த படத்தில் நடித்த கலந்திருக்க தயவு செய்து மேடை கலந்து. எல்லோருக்கும் என் மனம் கனிந்த வணக்கம். ஜமா ஜமா என்று சொன்னால் இங்க கூடி இருப்பதே ஒரு ஜமா, நம்முடைய குடும்பமே ஒரு ஜமா. நம்ம வீட்டில் ரெண்டு பேர் தான் ஆள் இருப்போம், நான் ரெண்டு பேர் தான் இருக்கணும் இல்லை, ஆள் இருக்கும் மாடு இருக்கும் எல்லாம் இருக்கும், அவங்களா போன நம்ம ஜமா தான். ஜமா என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் ஆதிகாலத்து பண்பாடு இந்த திருக்கூத்து. இப்ப ஏற்பட்டது கிடையாது, ஆதிகாலத்து பண்பாடு. எங்க திருக்கூத்து நாங்க சொல்லுவோம், இது கடகாலம்னு சொல்லுவோம் நாங்க. இந்த திருக்கூத்து நாங்க ராவல ஆடி பாடுவோம். அது நைட்டுக்கார ராவல ஆடக்கூடிய கதை ராவோடு போயிடும்னு நாங்க நினைச்சு கொண்டிருந்தது. அது ஒரு சமயம். இன்னைக்கு எங்களுடைய தரையில் ஆடிய ஆட்டத்தை வெள்ளி திரைக்கு கொண்டு வந்த ஐயா பாரி அவர்களுக்கு தான் நன்றியை சொல்லணும். ஆனா இந்த ஜமாவுக்காக இந்த திருக்கூத்து கொஞ்சக்கட்டையில இருந்து எங்க பெட்டி ஜாமான் இருந்து எல்லாமும் கொண்டு போய் அவர் என்ன என்ன செய்ய சொன்னாரோ எல்லாத்துக்கும் நாங்க தான் இருந்து உடன்பாடா இருந்தோம். ஆனா இருந்தோம் எத்தனையோ இதற்கு முன்ன எத்தனையோ பேர் வந்து அழைச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க, அதெல்லாம் திரைக்கு போகல. ஆனா எங்களுடைய தெருக்கூத்தை எங்களுடைய பெட்டி மிருதங்க தாளத்தோடு இந்த திரையில சேர்த்தார்கள். இது யாருக்கு கிடைச்சதுன்னு ஒரு பெருமை சொன்னா
என்னை போன்ற தெருக்கூத்தாடிகள் இந்த மண்ணில் உற்பத்தி ஆனார்கள், அத்தனை பேருக்கும் போய் சேர வேண்டும் என்றுதான். இந்த பாராட்டு விழாவை ஏற்படுத்தியிருக்கின்ற தென் பெண்ணை இலக்கிய சமவெளிக்கு எங்களை வீடு தேடி வந்து நீங்க வர வேண்டும், உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம், நீங்க வர வேண்டும் வந்து எங்களுடைய மேடையில் அப்படி என்று எங்களை அழைத்து வந்து வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய இவர்கள் அனைவருக்கும் இந்த தென்பெண்ணை இலக்கிய சமவெளி அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றியை பாராட்டுகிறேன். இந்த தெருக்கூத்துல இந்த ஜமா என்ற படத்தில் ஐயா பாரி அவர்கள் மிக துன்பப்பட்டு நடித்தார். மிக துன்பம் சொன்னாங்க, இந்த பொஜகட்டையில் இருந்து அங்க கட்டக்கூடிய மகுடத்திலிருந்து இதெல்லாம் 32 கட்டு கட்டி ஆகும் தெருக்கூத்து. இந்த 32 கட்டு அவர் கட்டி விட்ட உடனே மயக்கம் வந்து விழுந்து எல்லோரும் ஓடி தூக்கணும். அப்பேற்பட்ட கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவர் நடித்திருக்கிறார். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாவது அவரோடு இருந்திருப்போம். இந்த 2 மாசங்களாக அவர் அவரோடு சேர்ந்து இந்த படத்தை எடுத்தவர்கள் அவரோடு இருந்தவர்கள் ஒருவரை கூட இந்த முகம் அவர் எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த முகத்தை ரவ கூட கஷ்டப்படுத்தி ஒரு வார்த்தை கூட பேசி வரல. அதுதான் எனக்கு மிக பிடித்தது. அவருக்கு நாங்களாவது தெருக்குற கோபமா பேசுவோம், அதுதான். ஆனா இருந்தாலும் என்னுடைய தெருக்குத்து திரைக்கு கொண்டு வந்த ஐயா பாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து நன்றி பாராட்டுகிறேன். வணக்கம் ஐயா. அவர்கள் வீட்டுக்கு போகும்போது நானும் அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அந்த பத்திரிகையை முதல் பத்திரிகையை கொடுத்தார். வந்து எந்த குடும்பம் அவங்க அவங்க பொண்ணும் அவங்க மனைவியும் ஏத்துக்குதா அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னது உண்மை. ஆனா ஒரு கலைஞரோட குடும்பம் அப்படி ஏத்துக்கிச்சு தாங்க செய்யறாங்க ஐயா குடும்பம். அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவர் தெருக்கூத்த பத்தி பேசவே மாட்டார். அவர் வந்து சிலாகிக்கவே மாட்டார். நீங்க என்ன வேணா பேசுங்க, நடத்துறதே இவங்க இவங்க எல்லா கலைஞர்களும் இவங்க தெருக்கூத்த வந்து செம்மையா ரொம்ப சிலாக. இவங்க கிட்ட போய் நான் கேட்கறேன், நானும் ரிசர்ச் பண்றது எவ்வளவு பேசுறேன், எதனா கஷ்டங்கள் சொல்லுங்க கஷ்டங்கள் சொல்ல கஷ்டம்லாம் ஒண்ணு சாமி. நாங்க தான் நல்லா இருக்கிறோம், ஒரு வீடு வாசல் இருக்குது, என் பொண்ணு டிகிரி படிச்சிருச்சு, என் பையன் டிகிரி படிக்கலாம், எல்லாரும் சாப்பாடு எல்லாம் நாங்க கஷ்டப்படவே இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றாங்க. இதுவரைக்கும் தெருக்கூத்து கலைஞனை அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான், உணவுக்கு கஷ்டப்படுறான், இந்த கடை அழிந்துட்டு வருதுன்னு கேட்டு இருந்த ஒரு இளைஞன் அதே மாதிரி படம் எடுக்கலான்னு போய் ஒரு தெருக்கூத்து கலைஞன் கேட்கும் போது அப்படி இல்லை, தெருக்கூத்தை நான் ரொம்ப கொண்டாடுறேன், தெருக்கூத்து என்னோட ரத்தத்துல கலந்துருக்குன்னு சொன்ன தாங்க செய்யறாங்க. முக்கியமான ஒரு ரீசனா அப்படின்னு